நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பனாலே நல்லவன் தான் வாடாய மச்சான் இங்கே வாடாய மச்சானே வந்து நம்ம நட்பா செத்து கோடாய மச்சானே சட்டையை மாத்தி போட்டுக்குவோம் சாதி சமயம் பார்த்தது இல்ல மூஞ்சி மேல காலை போட்டு தூங்கினாலும் முகவரி என்னன்னு கேட்டதே இல்ல படிச்சாலும் படிக்கலனாலும் பிரிச்சு வச்சு பார்த்தது இல்ல அரியர்ஸ் வச்சாலும் வைக்கலனாலும் அந்தஸ்து பார்த்த ஞாபகம் இல்ல வேலை தேடி அலையிறப்போ வேதனைய பார்த்துட்டோம் வெட்டி ஆபீசர்னு நிஜமாவே மாறி மாறி சிரிச்சுக்கிட்டோம் ஒருத்த மட்டும் சம்பாதிக்க ஆரம்பிச்சு 9 பேரும் உட்காந்து சாப்பிடுறப்போ மனசு கட்டபொம்மனா நண்பனுக்கு நன்றி சொல்ல கண்ணு எட்ட போனா கண்ணீர் சிந்தி காட்டி கொடுக்கும் பக்குவமா அதை கண்டும் காணாம நண்பன் தட்டி கொடுக்க நினைக்கிறப்போ சாப்பாட்டுல காரண்டா மச்சான்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் 2K15 to 2K19 பேட்ச் ஸ்டேட் என்னோட சைரம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இந்த வீடியோ சப்மிட் பண்ண போகிறேன். அதை சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கேள்வி கேட்கலாம், என்னடா நீ உங்கள் காலேஜுக்கே வீடியோ போட்டுன்னு இருக்க, ஒரு சோஷியல் இஷ்யூ பற்றி நீ பேச மாட்டியா அப்படின்னு கேட்கறவங்க சாரிங்க. ஏன்னா என் காலேஜ் லைஃப் முடியப்போ கண்டிப்பாக இன்னும் 2 நாளில் நான் சோஷியல் இஷ்யூ பற்றி பேச ஆரம்பிக்க போகிறேன். கண்டிப்பாக சோஷியல் இஷ்யூ பற்றி பேசுவேன், நடக்க நம்ம சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். இந்த வீடியோ என்னுடைய பேட்ச்மேட், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 2K15 to 2K19 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பேசுகிறேன். கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன், ஸ்லோவாக பேசுகிறேன். மச்சான் ஏதோ நேற்று தான் மச்சான் காலேஜ் சேர்ந்த மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே இந்த காலேஜ் லைஃபே முடிய போகுது. நேற்று தான் எங்கள் அப்பா அம்மா இட்டு வந்து இந்த காலேஜோட கேட்டில் என்னை விட்டு போன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா அந்த 4 வருஷம் எப்படி போச்சுன்னு சத்தியமாக தெரியல மச்சான். ஸ்டோன் பெஞ்சில் பார்க்கும்போதெல்லாம் நம்ம எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், எவ்வளோ கஷ்டங்கள் பரிமாறிக்கொண்டோம், அந்த நினைவுகள்லாம் எனக்கு ஞாபகம் வருது. கையில் 10 ரூபாய் தான் இருக்கும், நான் 10 ரூபாய் எடுத்துகிட்டு கேன்டீனில் போய் சுற்றின்னு இருப்போம். ஏதோ ஒரு 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி 3 பேர் போய் ஒரு 10 ரூபாய் வச்சுக்கின்னு கேன்டீனை சுற்றின்னு இருப்போம். அங்கே இருக்கிறவங்க ஒரு மாதிரியாக பார்த்த காலங்களும் உண்டு. காமாட்சி பசங்க மதிய சாப்பாடு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல் பசங்க எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு தெரியாமல் நம்ம சாப்பிடுவோம். அவங்க எடுத்தால் அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம மொத்த கை வந்து மொத்த சாப்பாடு சாப்பிடுவோம். அவ்வளோ ஷேரிங் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. சரி நம்ம ஃப்ரெண்டு தான் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு கொடுக்க, நம்மளும் ஒரு அப்பா அம்மா இல்லாத கவலைகள் வந்து சாப்பாட்டு மூலயமா டேஸ்காலர் பசங்களை போக்கான காலங்களும் உண்டு. அவ்வளோ ஃபீலிங்ஸ், அவ்வளோ ஷேரிங்கோடு இருந்துச்சு. என்னால் இன்னொரு டைம் போய் அந்த மாடல் எக்ஸாம் எழுத முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த 3 மணி நேரம் நான் மிஸ் பண்ணுற மச்சான், என்னால் போய் மட்டும் அந்த 3 மணி நேரம் என்னால் எழுத முடியுமா? யூடி டெஸ்ட் எழுத முடியுமா? ரீடெஸ்ட் எழுத முடியுமா? எங்கள் மேம் கிட்டே போய் என்னால் திட்டு வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எங்கள் மேம் மடி கிளாஸ் எடுக்கணும், நான் மடிமை பின்னாடி பெஞ்சில் உட்காந்து தூங்கணும், கிளாஸ் எடுக்கணும், இல்லை எங்கள் மேம் எடுக்கும்போது நான் பின்னாடி உட்காந்து அட் அடிக்கணும், எங்கள் மேம் என்னை திட்டணும், நான் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும். நினைவுகள் வந்து என் மண்டையில் ஓடினே இருக்க மச்சான். என்னடா அழை வைக்க பார்க்குறேன்னு கேட்குறீங்களா? அழைலாம் வைக்கிறீங்க. எல்லாரோடைய ஃபீலிங்ஸை தான் நாங்கள் ஷேர் பண்ணுறேன், உன்னோடய ஃபீலிங்ஸ், என்னோடய ஃபீலிங்ஸ், டோட்டலாக எல்லாரோடய ஃபீலிங்ஸாக அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாருமே ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்க, போனா மிஸ் யூ, நான் உங்களை எல்லாருமே மிஸ் பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், இதில் உங்களுக்கு அழுகையில ஏற்படுத்தாதுங்க. நான் இந்த பேசுகிற அழுகையில் ஏற்படுத்த, ஆனால் ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவேன், உன் ஃப்ரெண்ட்ஸே நீ ஒரு நாள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். அந்த நாள் எந்த நாளாக இருக்கும், நான் இந்த வீடியோ பேசும்போதே உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரலாம், அப்படி இல்லைனா 1 வருஷம் கழிச்சு நீ ஃபீல் பண்ணலாம். அது உங்களுடைய டிபெண்டன்சி பொறுத்து. என் லைஃப் இது இந்த நாள் வரக்கூடாதுன்னு நினச்சுன்னா அந்த நாளில் தான் நான் வந்து இப்போ நிற்கிறேன். எல்லாமே முடிஞ்சு கேட்டால் நோ வந்து லேப் இருக்குன்றாங்க, எக்ஸாம் இன்னும் 4 நாள் தான், அவ்வளோதான் என் காலேஜ் லைஃப் முடிஞ்சா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறீங்களா? நான் உண்மையானு சொல்கிறேன், கேளுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த காலேஜ் லைஃப்ன்றது மிகப்பெரிய மேஜரான ரோல். நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கூல் லைஃப்பில், ஸ்கூலில் தான் அடித்தா கூட அடி வாங்கின்னு இருப்போம், ஆனால் காலேஜில் அடித்த திருப்பி கேட்போம். ஏன்னா அந்த மெச்சூரிட்டின்னு ஒரு வயசு நமக்கு, 18 அந்த 22-21 வயசு. எல்லாருமே காலேஜ், நம்ம காலேஜும் கேட்டான காலேஜ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். காலங்களும் உண்டு, கஷ்டப்பட்ட காலங்களும் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்னே சொல்லலாம். கூடவே இருப்பான், ஏன்னா நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டு இல்லைன்னு வச்சு தனியாக நினச்சிப்பாங்க, நம்ம காலேஜில் நினச்சிப்பாங்க. ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம கூட வரலனா சாப்பிட தனியாக போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கஷ்டப்படுவோம். ஏன்னா வெளியே வர மாட்டோம், ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட இல்லை, ஒரு கம்பெனி இல்லாமல் இருந்தான். உன்னேன்னு கேட்குறேன், உன் ஃப்ரெண்டு உன் கூட எப்பயுமே வர மாட்டான். ஸோ நீ வந்து உன் தனிமையில் வந்து பழக கற்றுக்கோ, யாரையும் டிபெண்ட் பண்ணாத, மோஸ்ட்டாக நீ யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது, தனியாகவே போ. எந்த ஒரு விஷயமாக தான் நீ தனியாகவே செய்ய ஆரம்பி, இந்த சொசைட்டியில் ஒரு ஊருக்கு போனால் கூட தனிமையாக போ. எதுக்கு எடுத்தாலும் அவனை கூப்பிட்டு இருக்காத, உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இருக்காது, ஏன்னா அவனுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அவன் வேலையை பார்த்துன்னு போவான். என்னடா சொல்கிறா, என் ஃப்ரெண்டு என் கூட வரமாட்டானு கேட்டால், சில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க, நான் எல்லாரையுமே ப்ளேம் பண்ணல. ஸோ நீ தனிமையில் வாழ கற்றுக்கும், நிறைய படி, எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படி. சம்பாதிக்கிறதுக்கு வந்து 23 வயசு 24 வயசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாது. இந்த 30 வயசுக்குள்ளே ஜாக் மழகா சொல்லுவார், 30 வயசுக்குள்ளே உன் பேஷனை தேர்ந்தெடு. 30 வயசுக்கு அப்புறம் அந்த பேஷனில் இன்வால்வ் ஆக ஆரம்பி. 30 வயசுக்குள்ளே எனக்கு என்ன வரும், போய் அடிப்படு, இந்த சமுதாயத்தில் போய் கஷ்டப்படு, கேவலப்படு, அவமானப்படு,
கஷ்டப்படு கேவலப்படு நீ சொல்லலாம். இந்த வயசுலதான் நம்ம வந்து கஷ்டத்தையும் அவமானப்படுத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கலாம். செர்ரா வர்ற அவன் யாரா என்ன சொல்லிட்டு போனா டேக் இட் ஈஸி எடுத்துக்கலாம். ஏன்னா 30 வயசுக்கு போனா அந்த இயல்பான தன்மை வராது, டேக் இட் ஈஸின்ற ஒரு கேரக்டர் நமக்கு இருக்காது. ஸோ கஷ்டப்படு, சந்தோஷமா இரு, எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படி. ஏன்னா படிக்கணும்னு சொல்றனா படிப்பு மட்டும் கூட இருக்கும், உன் கூட இருக்க நண்பன் யாருன்னா படிப்பு மட்டும் கூட இருக்கும், அதுக்குன்னு படிப்பே வாழ்க்கைன்னு நான் சொல்ல வரல. படிக்கணும், அது ஒரு சைடாக நீ பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கு சொல்லணும்னா என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னு கேட்டேன்னா நான் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சி செக்ஷன் அப்படின்றேன். ஏன்னு கேட்டேன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை. என்னடா உளறன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து செகண்ட் இயரில் வந்து நான் செமினார் எடுக்க போகும்போது ஸ்டேஜ் என்ன போகும்போது என் காலில் அப்படி உதறும், கையெல்லாம் உதறும், ஒரு ஐ கான்டாக்டே இருக்காது. ஆனால் நான் வந்து நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன், என்னுடைய பார் ஓரளவு நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் படிக்கிற கதைலாம் சொன்னால் என்ன என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. என் கிளாஸில் இருக்க பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி நான் எதுனா பேசினா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஏதோ சொல்ல வரான்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாகி அந்த கேட்குறான் தெரியுமா, எனக்குன்னு ஒரு பொறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களால தான் நான் இந்த இடத்துல நின்றுன்னு இருக்கேன். அவங்க இல்லைனா நான் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நான் வந்துக்க மாட்டேன். என் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நான் அவங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் நேர்லேயே தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோ மூலமா நான் சொல்கிறேன், என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சிஎஸ்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். உண்மையாக நீங்கள் இல்லை அந்த இடத்துக்கு வர மாட்டேன். அதே போல் தாங்க எல்லோருடைய லைஃப்லையும் இந்த கஷ்டம் இந்த சந்தோஷம் எல்லாமே இருக்கும். சந்தோஷமாகவே இருக்கணும் தான் வாழ்க்கை கிடையாது. கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கோ, சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கோ. பேசுறது எல்லாத்தையுமே ஈஸி, நடைமுறைக்கு கொண்டு வா. அப்பா அம்மாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதனா செய்யணும். அப்பா அம்மா நம்மளுடைய அப்பா அம்மா நமக்காக தான் வாழ்ந்துனு இருக்காங்க. எந்த ஒரு அப்பா அம்மா வந்து தான் நல்லா இருக்கணும்லாம் இல்லை, என் புள்ள நல்லா இருக்கணும் தான் வாழ்ந்துன்னு இருக்காங்க. நினைவுகள் வந்து அப்படியே புட்டியில் போட்டு புட்டிலாம் வச்சுக்காத, எவ்வளோ அழ முடியுமோ போய் அழுதுடு, சிரிக்க முடியுமா சிரிச்சிடு, போட்டு நெஞ்சுக்குள்ளேலாம் வச்சுக்காத. அந்த நாள் ஃப்யூச்சரை பற்றி கஷ்டப்படாத, பாஸ்ட்டை பற்றி கஷ்டப்படாத. அந்த நாள் ப்ரெசென்ட்டை நான் எப்படி இருக்கேன், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் ப்ரெசென்ட்டை நோக்கி வாழ்ந்துனு. ஃப்யூச்சரில் வந்து ஏன்னா நினச்சி நினச்சி நம்ம ஒன்று அப்படியே சூப்பர் ஹியூமன்ஸ் கிடையாது. கரெக்டாக ப்ரெசென்ட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோ சந்தோஷம். உனக்கு பிடிச்ச ஃபீல்டை எடு, சந்தோஷத்தர ஃபீல்டு எடுத்து சந்தோஷமாக லைஃப் என்ஜாய்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டோட போகும். இந்த வீடியோ நான் பொறுமையாக பேசியிருந்தேன் மன்னிச்சிடுங்க, ஏன்னா ஸ்பீடாக பேச எனக்கு வரலை, ரொம்ப ஸ்லோவாக தான் பேசுகிறேன், கேட்கறதுக்கு பொறுமை வேணும். ஸோ ஹாப்பியாக இருங்க, நிறைய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். யாரோ தெரியாத ஒருத்தவங்களுக்குலாம் நீ ஹெல்ப் பண்ணும்போது அவங்க வந்து நீங்கள் கடவுள் போல் எனக்கு வந்து உதவினீங்க சொல்லிட்டு கையெழுத்து கும்பிடும்போது அதில் ஒரு சந்தோஷம் எதுலையுமே வராது. ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க, மொபைல் ஃபோன் யூசேஜும் குறைச்சிக்கோங்க. நினச்சி பாருங்கள், மொபைல் ஃபோன் இல்லைன்னா அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பி, நிறைய விஷயத்தை கற்றுக்கோ. எப்படி இந்த உலகத்தில் எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி இருக்குது எல்லாத்தையுமே கேளு, எல்லாத்தையுமே படி, வாழ்க்கையில் முன்னேறப்பாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக வருது, எல்லாருமே ஃபீலிங்ஸ். நானும் வந்து சாதாரண பையன் தான், எனக்கும் என் கிளாஸ் பசங்க கிளாஸ் பொண்ணுங்க எல்லாமே நம்ம காலேஜ் விட்டு பிரியும்போது எல்லாருமே அந்த அழுகையை வரதான் செய்யும். என்ன பண்ணுறது, பிரியிற நேரம் வந்தால் எல்லாருமே பிரிஞ்சு தானே ஆகணும். நேரம் டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு மாதம் காலேஜ் இருந்தால் நல்லா தான் இருக்கணும்னு தோணுது, ஆனால் இருக்காது ப்ராக்டிக்கலாக. ஓகே, சந்தோஷமாக இருக்கலாம். எப்போயுமே பி அண்ட் டச் வித் யூ. நான் கண்டிப்பாக உங்கள் டச்சில் இருப்பேன். யூடியூப்ன்ற ஒரு மீடியா இருக்குது, கண்டிப்பாக யூடியூப் இருக்கலாம். நான் உங்கள் டச்சில் தான் இருப்பேன் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும். ஹாப்பி, எல்லோரும் மிஸ் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டாக நம்ம காலேஜும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்காத பார்த்தவங்க எல்லாருமே நான் மிஸ் பண்ணுறேன். பி ஹாப்பி, எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, பேஷனை நோக்கி ஓடுங்க. பிளேஸ் ஆகிட்டேன் பிளேஸ் ஆகணும்லாம் இருக்காது. பிளேஸ் ஆகாதவனும் கெத்து தான், அவன் லைஃப் நோக்கி ஓடுவான். பிளேஸ் ஆனவங்களும் கெத்து தான், அவங்களுடைய பேஷன் எல்லாத்தையும் நோக்கி ஓடுங்க. சந்தோஷமாக இரு, காசுக்காக வாழாமல் உன் சந்தோஷத்துக்காக வாழன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை 2K15 to 2K19 பேட்ச் செட்டுக்கு உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேங்க. பை.